அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10/5/2023 இன்று புதன்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம் மங்கள சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்று பஞ்சமி திதி மாலை 3:35 வரை உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது. இன்று வாராகி அம்பாளையும் முருகப்பெருமானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று பூராட நட்சத்திரம் மாலை 5:25 வரையும் அதன் பின்னர் உத்தராட நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 5:54 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் இன்று யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரையும் உள்ளது. இன்றைய குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12:00 வரை உள்ளது. இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டிய நாளாக உள்ளது. குறிப்பாக இன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்திலே சில சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. விரய செலவுகளும் அதிகரிக்கும். இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவருக்கு அதிகாரிகளின் நெருக்கடிகளுக்கு உள்ளாவீர்கள். இன்று காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாக சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. ஸ்டீல் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 9 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. நண்பர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சொந்த பந்தங்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வந்து சேரும். சில பொருட்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக பொருட்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும். மருத்துவ செலவுகள் கூடும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பகல் நேரத்திலே சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் சற்று குறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கடன் கொடுப்பதிலும் கடன் வாங்குவதிலும் இன்று கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை அம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். காலை நேரத்திலே சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உள்ளன. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வரவுகள் உண்டு. சினிமாவில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மை நடக்கும் நாளாக உள்ளது. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்டிலே நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதே போல் இன்று வக்கீல் தொழில் செய்பவர்கள், அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கு குடும்பத்திலே சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கின்ற நாளாக உள்ளது. இன்று வாழ்விலே ஏற்றம் பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 4 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, இன்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவருக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை மற்றும் மியூச்சுவல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதே போன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது.
இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல் இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு அதிகாரிகளால் பாராட்டும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. காவல்துறையில் இருப்பவர்களுக்கு மாலை நேரத்தில் சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று நீங்கள் நெருக்கடியிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக காளி அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் ஒன்றும் உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்திலே குதூகலமான நாளாக உள்ளது. சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதே போல தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும். இன்றைய வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் அருள் உங்களை தேடி வரும். இன்று சினிமா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல இன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஐடி, பிபிஓ மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதே போல இன்று மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். நீங்கள் காத்திருந்த போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் ஆறும் உள்ளது. கன்னி ராசி அன்பர்களை, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, மாலை நேரத்திலே அந்த நிலைமை மாறும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஊழியர்களால் நீங்கள் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது. கலைத்துறையில் இருப்பதற்கு வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கல்லூரிகள் அல்லது பள்ளிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங், எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. அதே போல அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. லாபம் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. துலா ராசி அன்பர்களே, இன்று பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள், வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். பாராட்டுகள், கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிலிருந்து புதிய பொறுப்புகள், பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதே போல இன்று காவல்துறையினருக்கு பயணங்களால் நன்மை கிடைக்கும். அதே போல இன்று வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சகோதர சகோதரிகளால் சில செலவுகளும் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல்கள் நடத்துபவர்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், ஸ்கேனிங் சென்டர் மற்றும் லேப் போன்றவற்றில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் லாபம் கிடைக்கவும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வழிபட வேண்டிய தெய்வமாக சுதர்சனர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் ஏழும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சற்று பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலே சில குழப்பங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்கவும். மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறலாம். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். பாராட்டுகள், கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸில் இருப்பவர்கள் மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வரவுகள் உண்டு, செலவுகள் குறையும் நாளாக உள்ளது. அதே போல இன்று காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீல நிறமும்,
அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் இன்று நடைபெறும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று அரசியல்வாதிகள் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழியர்களால் நன்மை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இன்று ஐடி, பிபிஓ மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் பிஆர் மற்றும் கிரீன் கார்டு அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு விருந்துகள் மற்றும் வெளியிலே செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விரய செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பிருதிங்கிரா தேவி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, தேவையற்ற பயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உற்சாகமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே நல்ல செய்திகள், தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். குறிப்பாக இன்று ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போன்றவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் வந்து சேரும். மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துபவர்களுக்கு இன்று லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. திருமண மண்டபம் மற்றும் மினி ஹால், பார்ட்டி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். மாணவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். விரயங்கள் அதிகரிக்கும் நாளாக உள்ளது. இன்று நீங்கள் விரயங்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இன்று நல்ல செயல்கள் நடக்கின்ற நாளாக உள்ளது. நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், புதிய வரன்கள் வந்து சேரும். காதலர்களுக்கும் அற்புதமான நாள். உங்கள் காதலை வீட்டில் உள்ளவர்கள் ஏற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதே போல மாலை நேரத்தின் பின்னர் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இன்று நண்பர்களால் சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 1 உள்ளது. மீனராசி அன்பர்களே, இன்று அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உள்ளன. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு வீட்டிலே நல்ல மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதே போன்று தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், காதலர்களிடையே காதல் இனிக்கும். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறைகின்ற நாளாக உள்ளது. அதே போல காவல்துறையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை, மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல இன்று மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்வர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்கள், நகைக்கடை மற்றும் அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபம் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சரவேஸ்வரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 4 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாகவும் இருக்க வாழ்த்திக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.